சனாதனம் என்று அழைக்கப்பெறுகின்ற நம்முடைய மதம், அதாவது இந்து மதம், இது என்று தோன்றியது, எப்படி தோன்றியது, யாரால் பட்டது என்றெல்லாம் கூற இயலாத நிலையில் அமைந்திருக்கிறது. உண்மையாக ஆராய்ந்து பார்ப்போமானால் இறைவனுக்கு எப்படி ஆதி அந்தம் இல்லை என்று வேதங்களெல்லாம் பறைகாட்டுகின்றனவோ, அதுபோல் சனாதன மதமாகிய இந்த இந்து மதத்திற்கும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அதனால்தான் பண்டைய காலத்திலே நம்முடைய மதத்திற்கு ஆதியில் பெயர் சனாதன மதம். சனாதனம் என்ற சொல்லுக்கே சரியான விளக்கம் வேண்டும் என்றால் அது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்றால் அனாதியாக நிற்பது. அனாதியாக நிற்பவன் இறைவன் ஒருவனை. இந்த சனாதன மதமும் அனாதி மதம் என்று கூறப்படுகின்ற காரணத்தினால் இம்மதம் இறைவனுடைய மதமாகவே ஆகிறது. சற்றும் ஆராய்ந்து பார்ப்போமானால், இன்னும் மேலும் ஆராய்ந்து பார்ப்போமானால், இறைவன் வேறு, இந்த மதம் வேறு அல்ல. அப்படி அமையப்பெற்ற ஒரு புண்ணியமான மதம் நம்முடைய மதம், சனாதன மதம், இந்து மதம். இந்த இந்து மதம் என்ற பெயர் நாளிடவிலே பிற்காலத்திலே தான் தோன்றியிருக்க வேண்டும். பரங்கியர்கள், அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் அவர்கள் உலகத்தை போர் முனையில் சந்தித்துக் கொண்டு வருங்கால் பாரத தேசம் என்று அழைக்கப்படும் இந்தியா தேசத்திற்குள் நுழைந்து அவர்கள் சிந்து நதிக்கரையில் உள்ளவர்களை சிந்துக்கள் என்று அழைக்க, நாளிடவிலே இந்த சிந்துக்கள் என்பது இந்துக்கள் என்று மாறி பிறகு இந்து மதம் என்று இன்று நாம் அழைக்கிறோம். உண்மையாக ஆராய்ந்து பார்ப்போமானால் இது இந்து மதம் அல்ல, இது சனாதன மதம். இருப்பினும் இன்று இந்து மதம் என்று சொன்னால்தான் நம்முடைய மதத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவாவது புரியும் என்று எண்ணுகிறேன். நம்முடைய மதத்தின் முக்கிய நோக்கம், எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய நினைப்பினாலே, தன்னுடைய சங்கல்பத்தினாலே அனைத்து உலகனையும் படைக்கின்றான். அவன் படைத்த படைப்பினை அவனே காத்து ரட்சிக்கின்றான். அப்படி அவனே காத்து ரட்சித்துவிட்டு தருணம் வரும்பொழுது தன் படைப்புகளை மீண்டும் தன்னிடத்திலேயே ஈர்த்து கொள்ளுகிறான். இதைத்தான் ஆக்கல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்றும் கூறுகிறோம். ஆக்கல் என்றால் தோற்றுவிப்பது, காத்தல் என்றால் தோற்றுவித்திருப்பதை போஷித்து ரட்சிப்பது, அழித்தல் என்றால் அழிவு என்று இங்கு கொள்ளக்கூடாது. அழித்தல் என்றால் தான் படைத்த படைப்பினை மீண்டும் தன்னிடத்திலேயே லயமாக்கிக் கொள்ளுவது அல்லது ஈர்த்துக் கொள்ளுவது அல்லது அடக்கிக் கொள்ளுவது. அப்படி இதை வடமொழியிலே சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று கூறுகிறார்கள். ஆக இறைவனுக்கென்று ஓர் உருவம் கிடையாது. அவன் பூர்ண பிரம்மம். அவனுக்கென்று ஓர் உருவம் கிடையாது. அவனுக்கு என்று ஒரு பெயரும் கிடையாது. எந்த உருவத்தை வைத்து நாம் வணங்குகிறோமோ அந்த உருவத்திலே அந்த இறைவன் நமக்கு பயனளிக்கின்றான். எந்த திருநாமத்தை நாம் அவனுக்கு சூட்டி அழைக்கின்றோமோ அந்த திருநாமம் தாங்கி அவன் நமக்கு அருள் புரிகின்றான். அவனுக்கென்று ஓர் உருவமோ அவனுக்கென்று ஓர் பெயரோ கிடையாது. அறிவின் வடிவமாகி விளங்குகின்றான். ஜோதி பிழம்பாக திகழ்கின்றான். வேதங்களினாலேயே இந்த இறைவனை பற்றி கூற இயலவில்லை என்றால் பின்வந்த மானிடர்களால் எவ்வண்ணம் முடியும்? படித்தவர்களாக இருப்பினும் படித்தவர்கள் எதை படிக்கின்றார்கள்? வேதங்களைத்தானே படிக்கின்றார்கள். அந்த வேதங்களினாலேயே அந்த இறைவனை காண இயலவில்லை என்றால் வேதத்தை படித்தவர்களாக எப்படி காண முடியும்? ஆகையால் அனாதி பிரம்மவஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், அவனை கடவுள் என்று அழைக்கின்றோம், அவனை இறைவன் என்று அழைக்கின்றோம், அவனை பகவான் என்று அழைக்கின்றோம், அவனை எல்லாம் வல்லவன் என்று அழைக்கின்றோம், அவனை ஆதி மூலம் என்று அழைக்கின்றோம், அவனை அனாதி நாதன் என்று அழைக்கிறோம், அவனை மூலப்பொருள் என்று அழைக்கிறோம். இப்படி எத்தனை பெயர் வைத்து அவனை அழைத்தாலும் தனியாக பெயரொன்றும் காணப்பெறவில்லை. அப்படி உள்ளதுக்குத்தான் பிரம்மம் என்று பெயர். இந்த பிரம்மம் தன்னை மூன்று கூறுகளாக பிரித்துக் கொண்டு செயல்படுகின்றன என்று வேதங்கள் பறைகாற்றுகின்றன. ஆக்கல் தொழில் செய்கின்ற பொழுது பிரம்மாவாகவும்,
காத்தல் தொழில் செய்கின்ற பொழுது விஷ்ணுவாகவும், அழித்தல் அதாவது மீண்டும் தன்னிடத்திலே ஈர்த்தல் தொழில் செய்யும் பொழுது சிவன் என்றும் கொண்டு தன்னையே மூன்றாக பிரித்துக் கொண்டு தன்னுடைய சங்கல்பத்தினாலே தன்னுடைய எண்ணத்தினாலே செய்கைப்படுகின்றது இந்த பிரம்மம். ஆக இது படைக்கும் பொழுது இதே பிரம்மத்தை நாம் பிரம்மா என்று அழைக்கின்றோம், காக்கும் பொழுது விஷ்ணு என்று அழைக்கிறோம், அழிக்கும் பொழுது சிவன் என்று அழைக்கிறோம். இப்படி மும்மூர்த்தங்களாக, மும்மூர்த்திகள் என்று வேறு வேறு கிடையாது, இம்மூன்று காரியங்களையும் செய்யக்கூடிய அந்த பிரம்மம் ஒன்றுதான். ஆனால் செய்கின்ற காரியங்களை செய்யும் பொழுது அதற்கேற்ப அது உருவம் அமைத்திருப்பது போல் வேதங்களிலிருந்து பின்வந்த சந்ததியர் அறிந்து கொண்டனர். வேதங்களிலே பிரம்மம் படைக்கின்றது என்று கூறுகிறது. அது எப்படி படைக்கின்றது என்று கூறுகிறது. படைப்பதற்கு வேதத்தை முன்னாக வைத்து படைக்கின்றது. அப்படி வேதத்தை படைக்கும் பொழுது பஞ்சபூதங்கள் அதாவது மண், அடுத்தபடியாக ஜலம், அதன் பின் நெருப்பு, அதன் பிறகு காற்று, அதன் பிறகு வெட்டவெளி என்னும்படியான ஆகாசம், இந்த ஐந்து பூதங்கள், இப்பஞ்சபூதங்களை வைத்துத்தான் இறைவன் ஆக்கல் காத்தல் அழித்தல் முத்தொழிலையும் செய்கின்றான். ஆகையினாலே இப்படி வேதத்திலே கூறப்பட்டிருக்கின்றபடியால் அதற்கு ஏற்ப பின்வந்த சந்ததியார் உருவத்தை அமைத்து வழிபட அந்த உருவத்தையே அந்த பிரம்மம் தாங்கி வந்து அருள் புரிந்த புராண வரலாறுகளை ஆங்காங்கே நாம் சிறப்பாக காணலாம். அப்பேற்பட்ட இறை வழிபாடு, உருவமே இல்லாத அந்த இறைவனுக்கு உருவ வழிபாடு என்னும்படியான ஒரு பிரார்த்தனை நாளடைவிலே துவங்கியது. இது கிருதயுகத்தில் தோன்றியதா அல்லது அடுத்து வந்த திரேதாயுகத்தில் தோன்றியதா இல்லை அதற்கு அடுத்து வந்த துவாபர யுகத்தில் தோன்றியதா இல்லை கலியுகத்தில் தோன்றியதா என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் அது அவ்வளவு எளிதில் கிடைக்கக்கூடியதாக இல்லை. இறைவனை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆகையால் எப்போதோ அனாதிகாலத்திற்கு முன்பே இந்த இறை வழிபாடு உருவ வழிபாட்டின் மூலமாகத்தான் அமைந்திருக்க வேண்டும் என்று அறிவாளிகள் வேதங்களின் மூலமாக கரைகண்டு காண்பிக்கின்றார்கள். அப்பேற்பட்ட உருவ வழிபாடு தேவைதானா என்று ஒரு சிலரால் கேட்கலாம். உதாரணமாக மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மின்சாரம் நம்முடைய வீட்டுக்குள்ளே காற்றாக வர வேண்டும் என்றால் அந்த காற்றினை பரப்பும் அங்கே ஒரு விசிறி தேவைப்படுகிறது. அந்த விசிறியின் மூலமாகத்தான் அந்த மின்சாரம் செயல்பட்டு நமக்கு காற்றை பரப்பி கொடுக்கின்றது. ஆக மின்சாரத்திற்கு எல்லா விதமான சக்தி இருப்பினும் அதற்கென்று ஓர் உருவம் அமைத்துக் கொடுக்கின்ற போதுதான் அந்த செயல் வெளிப்படுகிறது. அதுபோல் பூர்ண பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஆண்டவன் இறைவன் சர்வேஸ்வரன் அவனுக்கு ஓர் உருவ வழி கொடுத்து பார்க்கிற பொழுதுதான் நமக்கும் ஓரளவாவது புரியும். உருவமே இல்லாத அவனை எப்படி தியானிப்பது, எப்படி வர்ணிப்பது, எப்படி நினைப்பது, எப்படி எண்ணுவது என்பது சந்தேகம். ஆகையால் அவனுக்கென்று நாம் உருவம் கொடுத்து விடுவோமானால் அந்த உருவத்தினே நம் மனம் லயிக்கும். மனம் அடங்கியதான் மனம் அடங்கியதனால்தான் மார்க்கம் ஒன்று என்று மகான்கள் பறைசாற்றுகின்றார்கள். இந்த ஓடுகின்ற மனம், ஆடுகின்ற மனம், இறைவனை பற்றி தேடுகின்ற மனமாக அமைந்து அது இறைவனை பற்றி நாடுகின்ற மனமாக அமைந்து அங்கெங்க நாடபடி ஒரே நிலையில் நிலைத்து நிற்குமானால் அந்த இறைவனை முழுமையாக பெற முடியும், அந்த இறைவனை காண முடியும். அறிவின் வழிவாக ஆதிசங்கர பெருமான் இதைத்தான் கூறினார். பிரஜானம் பிரம்ம, அறிவே பிரம்மம் என்று கூறினார். அந்த மகா அறிவாக பிரம்மத்தை அறிவினாலே அந்த பேரறிவினை அறிந்து கொள்ளும் அறிவு இருக்கிறதே அதுதான் பேரின்பம். அப்பேற்பட்ட பேரின்பத்தை அடைவதற்கு நம் மனம் அங்கு இங்கு என்று அலையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு உருவத்தை சமைத்து அதன் மூலமாக வழிபட வேண்டும் என்பது கருத்து. அப்படித்தான் இந்த உருவ வழிபாடுகள் மகரிஷிகள் காலத்திலே அதாவது திரேதாயுகத்திலிருந்தே இது துவங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி. ஆக மகரிஷிகள் காலத்தில் தான் இந்த உருவ வழிபாடுகள் நமக்கு இறையொருளினாலே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரே பரம்பொருளுக்கு அநேக உருவங்கள் தேவையா என்று கேட்கலாம். அவசியம் தேவைதான். சாதாரணமாக மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த மின்சாரத்தினாலே விளக்கு எரிகிறது, அங்கே ஒளியை பெறுகிறோம். அடுத்தபடியாக இதே மின்சாரம் குளிர் சாதன பெட்டியிலே நமக்கு குளிர்ந்த குளிர்ச்சி பண்டங்களை வைத்தால் குளிர்ச்சியாக்கி கொடுக்கின்றது. இதே மின்சாரம் தான் எலக்ட்ரிக்கல் அதாவது மின்சார அடுப்பிலே ஏற்றுவோமானால் அங்கே நெருப்பை கக்குகிறது, ஓரிடத்திலே ஒளியை கொடுக்கிறது, இங்கே ஒளிபெருக்கி மூலம் ஒளியை கொடுக்கின்றது, நீரை சூடாக்குகிறது, அதே நீரை
ஐஸ்கட்டியாகவும் மாற்றுகிறது. ஆக இத்தனை குணங்களும் அந்த மின்சாரத்திற்கு இருப்பினும் அந்தந்த செய்கைகளை அது செய்யும் பொழுது அதற்கு ஏற்ற சாதன பெட்டிகள் தேவை. காற்று காற்றை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே விசிறி தேவைப்படுகிறது. குளிர் நீரை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே குளிர் சாதன பெட்டி தேவைப்படுகிறது. நெருப்பு வேண்டுமென்றால் அங்கே மின்சார அடுப்பு தேவைப்படுகின்றது. ஒளி வேண்டுமென்றால் அங்கே மின்சார விளக்குகள் தேவைப்படுகிறது. ஆக ஏதோ ஒரு உருவத்தினை பற்றி கொண்டுதான் அந்த இறையருள் அந்த மின்சாரமானது வெளியே புலப்படுகிறது. அதுபோல் பூர்ண பிரம்மமாகிய அந்த இறைவன் அவனுக்கு எல்லா சக்திகள் இருப்பினும் தன்னுடைய சக்திகளை அந்தந்த இடத்திற்கு ஏற்ப நமக்கு அளிக்க அதற்கு ஏற்ப உருவத்தினை அந்த பிரம்மமே தாங்கி வருகிறது என்பதுதான் நியாயம். அப்படி அந்த உருவ வழிபாட்டு முறை வந்த பிறகு ஆலயம் கட்டி அதன் மூலமாக இறைவனை வழிபடுவது என்னும்படியான ஒரு வழக்கம் நாளடைவிலே வந்தது. அதைத்தான் பாண்டோர்கள் கூறுவார்கள், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்படி என்றால் என்ன கருத்து? ஆலயம், ஆ என்பது இரண்டு பொருள்கள் குறிக்கின்றது. ஆன்மாவையும் குறிக்கும், ஆ என்றால் பசுவினையும் குறிக்கும். இந்த ஆன்மாவையே வேதம் பசு என்று கூறுகிறது. ஆக பசு என்ற சொல்லும் ஆன்மா என்ற சொல்லும் ஆ என்ற எழுத்திலிருந்து புறப்பட்டமையால் ஆ என்ற உடனே அது ஆன்மாவையும் குறிக்கும், ஆன்மாவாகிய பசுவினையும் குறிக்கும். ஆக லயம் என்றால் ஒருமைப்படுதல், அங்கு இங்கு எண்ணாதபடி, அலையாதபடி, மேலும் கீழும் புரியாதபடி, கீழும் மேலும் விளங்காதபடி அலைந்து கொண்டிருக்கிற இந்த மனம் ஓரிடத்திலே நிலை பெற்றால் ஒழிய அந்த இறையொருளை முழுமையாக பெற முடியாது. ஆக இந்த ஆன்மா லயம் அடைவதற்கு சாதனமாக உடையதுதான் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட ஆன்மா ஒருநிலைப்பட்டு உருப்பிடுவதற்கு வழி அமைத்துக் கொடுக்கின்ற ஆலயத்திற்கு போவது சாலவும் மிகவும் நன்று என்று மகான்கள் கூறியிருப்பார்கள். ஆனால் அது எத்தகைய ஒரு பெருமையான உண்மை என்பதை நாம் அறிய வேண்டும். அப்பேற்பட்ட ஆலயத்தில்தான் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். முதலிலே ஆலயத்தை கட்டுவார்கள். ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் எந்த மூர்த்தியை இருப்பது, சிவத்தை வைப்பதா, விட்டு வைப்பதா, முருகனை வைப்பதா, அம்பிகையை வைப்பதா, கணபதியை வைப்பதா, ஹனுமானை வைப்பதா, நவகிரகங்களை வைப்பதா, இப்படி இறைவனுடைய அநேக உருவங்கள் இருக்கின்றன. எந்த உருவத்தை வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு உருவத்தை வைக்கிறார்களோ அந்த உருவங்களை சாஸ்திரப்படி ஆகம வேத முறைப்படி தயார் செய்து அதை குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேகம் விழா என்று நடத்தி ஆண்டவனை அங்கே பிரதிஷ்டை செய்து அதற்கான வேத மந்திரங்களை ஓதி அந்த திருவுருவங்களை அட்டபந்தன கும்பாபிஷேகத்தோடு பிரதிஷ்டை செய்து உயிர்ப்பித்து வணங்க துவங்குவார்கள். இது கும்பாபிஷேக காலங்களிலே நடைபெறும் ஒரு வழக்கம். அதன் பிறகு அங்கே என்ன உற்சவம் என்று கேட்போமானால் பிரம்மோற்சவம். எந்த ஒரு ஆலயத்திற்கும், அது சிவாலயமாக இருக்கட்டும், அல்லது விஷ்ணு ஆலயமாக இருக்கட்டும், அல்லது முருகனுடைய ஆலயமாக இருக்கட்டும், அது கணபதி ஆலயமாக இருக்கட்டும், அல்லது மகாமாயி ஆலயமாக இருக்கட்டும், எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நிச்சயம் பிரம்மோற்சவம் செய்துத்தான் ஆக வேண்டும். இது நம்முடைய வேதாகமங்களிலே கூறப்பட்ட உண்மைகள். பிரம்மோற்சவம் எப்பொழுது கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும் என்று ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். பிரம்மோற்சவம் என்பது சிவன் கோயிலிலே உதாரணமாக எடுத்துக் கொள்வோம், இந்த மூர்த்தியை கும்பாபிஷேக தினத்தின்று என்று நாம் பிரதிஷ்டை செய்கிறோமோ, அன்று என்ன நட்சத்திரமோ, அது எந்த மாதமோ, அதே மாதம் அதே நட்சத்திரம் மீண்டும் ஓராண்டு கழித்து என்று வருகிறதோ அன்றுதான் இந்த பிரம்மோற்சவத்தை நடத்த வேண்டும். உதாரணமாக உலகத்திலே நாம் பிறக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இல்லங்களிலே நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் பிறந்த ஆண்டு கொண்டாடுகிறோம். பர்த்டே செலிபிரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். பிறந்த நாளை எப்படி கணக்கிடுகிறோம்? ஆங்கில தேதியை வைத்துக் கொண்டு கணக்கிடுவது முறையல்ல. நாம் எந்த மாதத்திலே, தமிழ் மாதத்திலே எந்த மாதத்திலே பிறந்திருக்கிறோம், எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறோமோ, அதே மாதிரி அடுத்த ஆண்டு அதே மாதம் அதே நட்சத்திரம் வருகிற பொழுதுதான் நாம் ஓராண்டு ஒரு வயதினை பூர்த்தியுள்ளவனாக காணப்படுகிறோம். அதே போல்தான் ஒரு கோவிலிலே கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது, மூர்த்தியை பிரதிஷ்டை செய்யும் பொழுது, எந்த மாதத்திலே எந்த நட்சத்திரத்திலே நாம் பிரதிஷ்டை செய்கிறோமோ அதே மாதம் அதே நட்சத்திரம் தொடர்ந்து வருகிற ஆண்டுகளிலே என்று வருகிறதோ அன்று இந்த
நடத்துவது வழக்கம். ஒரு வேடிக்கை என்னவென்றால், சிவன் கோயிலிலே பிரதிஷ்டை நடந்தாலும் அங்கேயும் ஓராண்டு பூர்த்தியான உடனே பிரம்மோற்சவம் என்றுதான் நடத்துவார்கள். அது விநாயகர் கோயிலாக இருந்தாலும் அங்கும் அந்த ஓராண்டு பூர்த்தியான பிறகு அதற்கு பிரம்மோற்சவம் என்றுதான் பெயர். அது விஷ்ணு ஆலயமாக இருந்தாலும், அது அம்பிகை ஆலயமாக இருந்தாலும், அல்லது எந்த தேவதையினுடைய ஆலயமாக இருப்பினும், அதே மாதம் அதே நட்சத்திரம் வந்து நடத்துகின்ற அந்த உற்சவத்திற்கு பிரம்மோற்சவம் என்றுதான் பெயர். சிவன் கோயிலிலே நடப்பதற்கு சிவோற்சவம் என்றோ, விஷ்ணு ஆலயத்தில் நடக்கும் உற்சவத்துக்கு விஷ்ணோற்சவம் என்றோ, அல்லது கணபதி ஆலயத்தில் நடப்பதற்கு கணபதி உற்சவம் என்றோ, சண்முகனுடைய ஆலயத்தில் நடப்பதற்கு சண்முகோற்சவம் என்றோ பெயர் வைப்பதில்லை. அது எந்த மூர்த்தியினுடைய ஆலயமாக இருப்பினும் அதே மாதம் அதே திதி தொடர்ந்து வருகிற ஆண்டுகளிலே நடத்துகின்ற உற்சவம், இது மகத்தான உற்சவம், இது மகோத்சவம். இந்த மகோத்சவத்தை தான் பிரம்மோற்சவம் என்று அழைக்கிறான். ஏனென்றால் பிரம்மம் என்றால் எல்லாம் வல்ல இறைவன், அவன் எல்லா உருவையும் தாங்கக்கூடிய வல்லமையுடையவன். சிவனாக இருப்பதும் அவனே, விஷ்ணுவாக இருப்பதும் அவனே, அம்பிகையாக இருப்பதும் அவனே, அறுமுக பெருமானாக இருப்பதும் அவனே, ஆணை முகனாக இருப்பவதும் அவனே, ஆதித்யன் சோமன் அங்காரகன் புதன் சுக்கிரன் சனீஸ்வரி சனீஸ்வரன் ராகு கேது போன்ற கிரகங்களாக இருப்பவனும் அவனே. எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகின்ற ஒரு பரம்பொருள் இருக்கிறதே, அதுவே எல்லாமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த பிரம்மன் தான் இப்படி அநேக உருவங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று பிரம்மோற்சவம் என்று இதை அழைக்கிறோம். காரணம், எந்த மூர்த்தியானாலும் அது பிரம்மத்தின் வடிவு என்று நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இதை பிரம்மோற்சவம் என்று அழைக்கின்றோம். பிரம்மோற்சவம் என்று பொதுவாக அழைக்கும் பொழுது அங்கே வேறுபாடுகள் காணப்படுவதில்லை, வித்தியாசங்கள் காணப்படுவதில்லை, ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதில்லை. உண்மையான அறிவினை நமக்கு போதிப்பதற்காகத்தான் இந்த பிரம்மோற்சவமானது ஏற்பாடாக இருக்கிறது. கணபதி அது என் தெய்வம், முருகன் அது உன் தெய்வம், சிவன் அது என் தெய்வம், விஷ்ணு அது உன் தெய்வம் என்று அனாவசியமாக நாம் உள்ளுக்குள்ளே குழம்பிக் கொண்டு போரிடாமல் இருப்பதற்காகத்தான் அடே இத்தனை மூர்த்திகளும் அந்த பிரம்மத்தினுடைய வடிவுதான். ஆக பிரம்மத்திற்கு இந்த மூர்த்திக்கு நடத்துகின்ற உற்சவம் அந்த பூர்ணமாக மூலப்பொருளாக விளங்கக்கூடிய எந்த ஒரு பிரம்மம் உண்டோ அந்த பிரம்மத்திற்குத்தான் இந்த உற்சவம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் இதை பிரம்மோற்சவம் என்று அழைக்கிறார்கள். இதுதான் பிரம்மோற்சவத்தின் உயர்ந்த தாத்பர்யமான விளக்கம் கருத்து. இன்னும் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம், இந்த அளவில் நாம் ஓரளவு அறிந்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறோம். சரி, இந்த பிரம்மோற்சவத்தை எப்படி நடத்துவது? உதாரணமாக சிவாலயமாக எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது கீழே நாடுகளிலே அநேகமாக எங்கு பார்த்தாலும் சைவ சித்தாந்த சமய பிரகாரம் இந்து மதத்திலே சைவம் ஒன்று வைணவம் ஒன்று இரண்டும் இரண்டு கண்கள் போன்றவை. இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று நாம் பேசுவோமானால் அந்த இறையருள் நமக்கு கிடைக்காது. இரு சைவமாக இருக்கட்டும் அது வைணவமாக இருக்கட்டும், இரண்டுமே அந்த பிரம்மன்தான் என்ற நிலையில் நாம் என்று போற்றுகிறோமோ அன்றுதான் அந்த பிரம்மத்துக்கு உண்டான பிரம்மானந்தம் நமக்கு பூரணமாக கிடைக்கும் என்பது நியாயம். சரி, இப்போது எடுத்துக்கொள்வோம் பிரம்மோற்சவத்தில் எப்படி கொண்டாட வேண்டும். பிரம்மோற்சவம் கொண்டாட வேண்டும் என்றால் அந்த ஆலயத்திலே அது என்ன ஆலயம் என்று முதலிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உதாரணமாக இப்ப சிவாலயத்தை எடுத்துக் கொள்ளுவோம். பஞ்சமூர்த்திகள் இருக்கின்றனவா என்று முதலிலே ஆராய வேண்டும். அது என்ன பஞ்சமூர்த்தி என்றால், சோமாஸ்கந்தர் அது ஒரு மூர்த்தம், விநாயகர் இரண்டாவது மூர்த்தம், சண்முகம் மூன்றாவது மூர்த்தம், அம்பிகை நான்காவது மூர்த்தம், ஐந்தாவதாக சண்டிகேஸ்வர மூர்த்தம். ஒரு சிவாலயத்தில் மற்ற மூர்த்தங்கள் இருக்கின்றனவோ இல்லையோ இந்த ஐந்து மூர்த்தங்களும் அவசியம் இருந்தாக வேண்டும். பிரம்மோற்சவ காலத்திலும் குறிப்பாக மூலஸ்தானத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது சிவபெருமானாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிரம்மோற்சவ காலத்தில் இந்த பஞ்சமூர்த்திகளுக்கும் உற்சவம் செய்துத்தான் ஆக வேண்டும். அதான் முறை. ஏன் பஞ்சமூர்த்தி உபாசனை என்று சொன்னால், ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இந்த அகில புவனங்களையும் பஞ்சபூதங்களை வைத்துத்தான் இறைவன் தோற்றுவித்திருக்கிறார். ஏன் நம்மையே படைத்திருக்கிறானே, எப்படி படைத்திருக்கிறான், ஐம்புலன்களை வைத்து நம்மை படைத்திருக்கிறான், பஞ்ச கரணங்களை ஐம்புலன்களை கொடுத்து படைத்திருக்கிறார்.
இந்த ஐம்புலன்களினாலே படைத்திருக்கப்பட்ட நாம் ஐந்து பூதங்களினாலே உற்பத்தி செய்யப்பட்ட இந்த முகத்தில் வாழ்கின்ற காரணத்தினாலே அந்த ஐந்து முகமாக தோன்றக்கூடிய அந்த மூர்த்தியை வணங்க வேண்டும். இந்த ஐந்து முகமாக காற்றாக இருப்பதும் அந்த பிரம்மமே, நீராக இருப்பதும் அந்த பிரம்மமே, மண்ணாக இருப்பதும் அந்த பிரம்மமே, நெருப்பாக இருப்பதும் அந்த பிரம்மமே, வெட்ட வெளியாக இருப்பதும் அந்த பிரம்மமே. ஆக ஐந்து பூதங்களுக்கு ஐந்து முகங்கள் என்று வைத்துக் கொள்வோமானால் இந்த ஐந்து முகங்களும் அந்த பிரம்மத்திற்கு உண்டான முகங்கள் தான். ஆகையினாலே பிரம்மோற்சவம் கொண்டாடுகின்ற பொழுது நாம் நம்முடைய நன்றி கடனை அந்த இறைவனுக்கு தெரிவிக்கின்றோம். இறைவனே, ஐந்து பூதங்களை வைத்து இந்த உலகத்தினை நீ படைத்தாய், ஐம்புலன்களினாலே என்னையும் படைத்தாய், எங்கள் அனைத்துக்குமே நீதான் மூல காரணம் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். என்னே உன் கருணை, உன் கருணைக்கு நாங்கள் எப்படி நன்றி செய்வோம் என்று தெரிவிக்க வழி தெரியாமல் அந்த இறைவனுக்கு உற்சவங்கள் கொண்டாடி நம்முடைய மகிழ்ச்சியினை நன்றி மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இதுதான் பிரம்மோற்சவ வழிபாட்டின் சிறப்பு முறை. அப்படி சிவாலயம் அமையும் பொழுது அங்கே பிரம்மோற்சவம் அந்த கோவிலில் நடக்க வேண்டும் என்றால் முக்கியமானது கொடிமரம். கொடிமரம் அவசியம் தேவை, சண்டேஸ்வரர் அவசியம் தேவை, திக்பாலர்கள் அவசியம் தேவை, நவகிரகங்கள் அவசியம் தேவை, சூரியன் சந்திரன் பைரவன் இந்த தேவதைகளுடைய சன்னிதானங்களும் தேவை. இப்படி அமைய பெற்றதுதான் பிரம்மோற்சவம் கொண்டாடுவதற்கு தகுதி பெற்ற ஆலயம் என்று நம்முடைய வேத ஆகம சாஸ்திர புராணங்கள் எல்லாம் கூறுகின்றன. இப்படி உத்கிருஷ்டமாக விளங்கக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்தை எப்படி வேணுமானாலும் கொண்டாடலாம், ஆனாலும் நம்முடைய வேதங்களிலேயும் ஆகமங்களிலேயும் இப்படி கொண்டாட வேண்டும் என்று முறை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆதியில் மகரிஷிகள் மகான்கள். அந்த வழியில் கொண்டாடுவதுதான் நியாயம், அதுதான் சிறப்புடையது. இப்பொழுது பிரம்மோற்சவம் எப்படி துவங்குகிறோம் என்று கூறுகிறேன். முதலில் பிரம்மோற்சவம் துவங்குவதற்கு முன்னால் கொடிமரம், ஒரு கோயில் என்றால் அந்த கோயிலிலே முதலிலே தோன்றுவது ராஜகோபுரம், நுழைவாயில், பிரதான நுழைவாயில் என்று அழைப்பார்கள். இந்த ராஜகோபுரத்தை தாண்டிய உடனே அங்கே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்திற்கு அடுத்தாற்போல் பலிபீடம் இருக்கும். பலிபீடத்திற்கு அடுத்தாற்போல் நந்தி இருப்பார். அதற்கு நேராக மூலத்திலே சிவபெருமானுடைய சிவலிங்க வடிவனை வைப்பார்கள். எந்த சிவாலயத்தில் உள்நோக்கி பாருங்கள், மூலத்தானத்தில் அது சிவன் கோவிலாக இருந்தாலும் அங்கே உருவத்தை சமைத்த கைகால்களுடைய மூர்த்தங்களை வைக்காமல் மூலத்தானத்தில் சிவலிங்கத்தை தான் வைப்பார்கள். காரணம், அங்கே உருவம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு லிங்க உருவம் இருக்கிறது. உருவம் இருக்கிறது ஆனால் உருவம் இல்லை. அதாவது அருவாய் உருவாய் உலகாய் இலகாய் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இப்படித்தான் இருக்குமோ என்று எண்ணி மகான்கள் இப்படி நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கோயில்களுக்கு நான்கு புற நுழைவாயில்கள் உண்டு சில ஆலயங்களிலே. சில ஆலயங்களிலே இரண்டே நுழைவாயில்கள் இருக்கும், சில ஆலயங்களிலே ஒரே நுழைவாயில் இருப்பதும் உண்டு. அது அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற்போல், வசதிகளுக்கு தகுந்தாற்போல், ஆகம முறைகளுக்கு ஏற்பது போல் அமைவது நியாயம். அப்படி ராஜகோபுரத்தை தாண்டி சென்றவுடனே கொடிமரம். இப்பொழுது கொடிமரத்தை பற்றி மட்டும் தனியாக ஒரு சில விஷயங்கள் கூறுகிறேன். கொடி என்றால், கொடிமரம் என்றால் அது ராஜகோபுரத்தின் அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. அதாவது எதற்காக என்றால், சாதாரணமாக நாம் விஞ்ஞானம் படித்திருப்போம். அந்த விஞ்ஞானத்திலே இந்த பூமி உருண்டையானது எப்படி என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடற்கரையிலே நின்று தூரத்திலே வருகின்ற கப்பலை நோக்குவோம் என்று கூறுவார்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். கப்பல் முழுமையாக தெரியாது, இந்த பூமியானது உருண்டை வடிவமாக இருப்பதனால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தெரிய வருகிறது. முதலிலே கொடி தோன்றும், கொடிக்கு பின் கொடி மரம் தோன்றும், பிறகு கப்பலின் தளம் தோன்றும், பிறகு கப்பல் தோன்றும். ஆனால் கொடியை கண்டவுடனே அதோ கப்பல் வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதுபோல இது போன்ற பஞ்சமூர்த்திகள் அமைந்திருக்கின்ற ஆலயங்களிலே,
அவசியம் கொடிமரம் தேவை. அந்த கொடி எதை குறிக்கிறது என்றால், எங்கோ தூரத்திலே உள்ளவர்களுக்கு அந்த கொடி தோன்றும். கொடி தோன்றிவிட்டால், ஓஹோ இங்க இறைவனுடைய ஆலயம் இருக்கிறது, இறைவன் இங்கே இருக்கிறான் என்று இந்த கொடி நமக்கு பறைசாற்றுகிறது. உதாரணமாக அரசியல் ரீதியாக எடுத்து பார்த்துக் கொள்வோமானால், அங்கே அரசியல் சட்டசபையின் மாடியிலே மேலே கட்டிடத்தின் உச்சியிலே அந்த நாட்டின் கொடியை வைத்திருப்பார்கள். என்ன, இந்த கொடியின் கீழ்தான் இங்கு ஆட்சி நடைபெறுகிறது என்ற அர்த்தம். அதுபோல் ஆண்டவனுடைய ஆலயத்திலே உள்ள கொடிமரம் திருமணால் இங்கே சிவபெருமானுடைய ஆட்சி, இங்கே நாராயணனுடைய ஆட்சி, இங்கே முருகனுடைய ஆட்சி, இங்கே தனவதியனுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்று அந்த கொடி பறைசாற்றுகிறது. எங்கோ மார்க்க பாதசாரியாக செல்லுகின்றவன், எங்கோ வழிபோக்கனாக செல்லுகின்றவனும் இந்த கொடியை பார்த்த உடனே இந்த கோயில் இருக்கிறது என்று உணர்ந்து அவனுக்கு கோயிலுக்கு வர இயலாமல் போனாலும் இருந்த இடத்திலிருந்தே அக்கொடிமரத்தை வணங்கி இறைவனை நினைவுபடுத்திக் கொள்ளுவார். இப்படி எங்கோ செல்லுகிறவனுக்கும் நினைவை ஏற்படுத்துவதற்காக இக்கொடியை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆக கோயிலுக்கு வர இயலாதவர்களும் தூரத்தே இருந்து கொடிமரத்தை வணங்கினாலே அந்த இறைவனை வணங்கிய பலன் கிடைக்கிறது என்று நம்முடைய புராணங்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. அதே போல்தான் கோபுர தரிசனம் சர்வ பாப விமோசனம் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதுபோன்று ராஜகோபுரம் அமையுமானால் தூரத்தே இருந்து அந்த ராஜகோபுரத்தை தரிசித்தாலும், ஓகோ இங்கே இறைவன் எழுந்திருக்கிறான், அவன் திருவுருவம் அமைந்திருக்கிறது, இங்கே ஆலயம் அமைந்திருக்கிறது என்று இறைவனுடைய நினைப்பினை அங்கு வர இயலாதவர்களுக்கும் தோற்றுவிக்கின்ற ஒரு தன்மை உடையதாக விளங்குகிறது. அப்பேற்பட்ட கொடிமரம் அவசியம். பிரம்மோற்சவ காலத்திலே முதல் நாள் உற்சவம் துவங்குவதற்கு முதல் நாளோ அல்லது முதல் நாள் உற்சவம் துவங்குகின்ற அன்றோ கொடியேற்றுவது என்று ஒரு வழக்கம். எதற்காக கொடியேற்றுவது என்று சொன்னால், இந்த உற்சவமானது சிறப்புடன் நடைபெற வேண்டும், இந்த உலகம் முழுக்கும் ஆண்டவனுடைய கொடியின் கீழ்தான் அமைந்திருக்கிறது, அவனுக்கு நடக்கும் எந்த விழாக்களும் இந்த கொடிமரத்தின் கீழ்தான் நடக்கணும். கொடி என்று சொன்னாலே ஆணை என்று அர்த்தம். இறைவனுடைய ஆணையின் கீழ்தான் இத்தனை உற்சவங்களும் நடைபெறப் போகின்றன, நமக்கு அருள் கிடைக்கப் போகின்றன என்று நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கொடியை ஏற்றி, அதாவது ஆணையை ஏற்றி அந்த ஆணையின் கீழ் அந்த ஆண்டவனை நாம் பணிகின்றோம். இதுதான் கொடியேற்றத்தினுடைய முக்கியமான கருத்து. கொடியேற்றிய பிறகு இப்படி கொடியேற்றிய பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த கொடியேற்றத்துக்கு வடமொழியிலே துவஜாரோகணம் என்று பெயர். துவஜம் என்றால் கொடி, ஆரோகணம் என்றால் ஏற்றுவது. அதாவது ஆணையை சிறம் மீது ஏற்றி அந்த சிறம் மீது ஆண்டவன் ஆணையை தாங்கி தொடர்ந்து 10 நாட்களோ 15 நாட்களோ குறிப்பிட்ட அளவிற்கு இந்த உற்சவத்தை நடத்தி அந்த இறையருளை பெற வேண்டியது என்று கங்கணம் கட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த துவஜாரோகணம், அதாவது கொடியேற்று விழா என்று வைத்திருப்பார்கள். கொடியேற்று விழா முடிந்தவுடனே அது விக்ரம் இல்லாமல் நடைபெறுவதற்காக அன்று சின்னதாக சிறியதாக ஒரு கணபதி ஹோமமும், அஷ்டதிக் பாலர்களுக்கை குறித்து பூமியை குறித்து வாஸ்து பூஜை, வாஸ்து சாந்தி, வாஸ்து ஹோமம், இப்படியெல்லாம் செய்துத்தான் அந்த கொடியை ஏற்றுகின்ற வழக்கம். அதன் பிறகு அங்குள்ள மூர்த்தங்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்வார்கள், அர்ச்சனை செய்வார்கள், அலங்காரம் செய்வார்கள், பிறகு தீபாராதனைகள் நடக்கும். பிறகு ஒரு நாள் முதல் நாள் மகாகணபதி உற்சவம், முதலிலே விக்னங்களை போக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கணபதிக்கு உற்சவம். கணபதி பிருத்வி சம்பந்தமானவன், அதனால்தான் இன்றும் விநாயக சதுர்த்தி நாட்களிலே பிள்ளையார் உற்சவம் செய்கின்ற பொழுது மண்ணிலே பிள்ளையார் பிடித்து வீழ்ச்சியிலே பூஜை செய்வது வழக்கம். அதாவது இந்த பூமி முழுமையே கணபதியினுடைய உருவம். ஆகிய பூமியிலே நாம் இந்த உற்சவத்தை செய்கின்ற காரணத்தினாலே, பூலோகத்தில் இருந்து கொண்டு இறைவனை நாம் வணங்குவதனாலே, இந்த பூமிக்கு மண்ணுக்கு அதிகாரியான முழு முதற்கான மூலப்பொருளான கணபதியை முதலில் வழிபட்டுத்தான் மற்றபடி முக்கியமான உற்சவங்களை கவனிக்க வேண்டும். இந்த கணபதி என்று சொல்லுவதும் பிரம்மத்தினுடைய மண்ணாக விளங்கக்கூடிய, அதாவது பஞ்சபூதங்கள் என்று கூறினேனே, பஞ்சபூதங்களிலே உள்ள மண்ணும் ஒரு பூதம், அந்த மண்ணிலேதான் நாம் வாழ்கின்றோம். அந்த பிரம்மமாகிய அந்த பிரம்மம் கணபதியாக நமக்கு அருள் கொடுக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு சகல விக்னங்களையும் நிர்மூலமாக்கி சகலவிதமான அனுகிரகங்களையும் கொடுக்கக்கூடிய மூர்த்தமாக அந்த பிரம்மம் விளங்குவதால் அந்த கணபதிக்கு உற்சவம். அதற்கு மகன்யாக ருத்ர ஜபம். என்னதான் உற்சவங்கள் பண்ணினாலும்
எந்த மூர்த்தங்களை ஆராய்த்தாலும் இவர்களெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த பிரம்மம் ருத்ரனாக காட்சி கொடுக்கிறது. அவனால் ருத்ரத்துக்கு ஜபம் செய்து கலகத்திலே நீர் வைத்து அந்த நீரிலே அந்த மூர்த்தியை ஆவாகனம் செய்து அதற்கு வேண்டிய சோழசோபச்சாரம், அதனால் 16 விதமான உபச்சாரங்கள் செய்து பூஜிப்பது. பிறகு கணபதியினுடைய மூல மந்திரத்தை ஜபம் செய்து அதை ஹோமத்திலே செய்து பிறகு அந்த விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, அலங்காரம், தீபாராதனை, இப்படி வழிபடுவது கணபதி உற்சவம். வசதி உள்ள ஆலயங்களிலே அன்று மாலை அந்த கணபதியை திருவீதி உலாவாக எடுத்து வருவார்கள். எதற்கு என்றால், ஒருவேளை கோயிலுக்கு வந்து கணபதியை தரிசிக்க முடியாதவர்களுக்கு வீதியிலே தங்கள் வீதி நோக்கி இறைவன் வரும்போது தரிசிக்கலாமே என்று இறைவனை திருவீதி விழா கொண்டு வருவது வழக்கம். அடுத்த நாள் ஸ்ரீ சுப்பிரமணிய உற்சவம், அது செய்ய வேண்டும். காரணம், முதலில் மண்ணில் பிறந்த நமக்கு இறைவனை பெற வேண்டும் என்றால் நமக்கு முக்கியமானது ஞானம். ஞானம் என்றால் அறிவு. அறிவு இருந்தால் தான் ஆண்டவனை அறிய முடியும். மண்ணிலே பிறந்த நாம் பிரம்மமாகிய கணபதி இவர்கள் பிரம்மமாகிய ஞானத்தை அடைவதற்காக சுப்பிரமணிய உற்சவம். அன்றும் மகன்யாச ருத்ர ஜபத்தை செய்து சுப்பிரமணியனுடைய மூல மந்திரத்தை ஜபம் செய்து பிறகு அதற்குண்டான ஹோமங்கள், யாகங்கள் செய்து அந்த மூர்த்தத்துக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும். இப்படி ஒரு முறை. வசதி இருக்கிற நாள்களிலே 1008 நாமக்களினாலே, அதாவது சகஸ்திர நாமத்தினாலே அந்த மூர்த்தங்களுக்கு அர்ச்சனை. அதன் பிறகு சண்முக உற்சவம் என்று நடத்துவது. சில ஆலயங்களிலே சண்முகராக, அதாவது வள்ளி தெய்வயானையோட மூர்த்தம் எழுந்திருக்குமானால் அந்த மூர்த்தத்துக்கும் இதே முறையிலே உற்சவம் செய்ய வேண்டும். அதன் பிறகு நடராஜ உற்சவம். எந்த சிவாலயத்திலையும் தெற்கு நோக்கி ஒரு சன்னிதானம் வைத்திருப்பார்கள், அங்கேதான் நடராஜ பெருமான் வீற்றிருப்பார். அதாவது தெற்கே மனிதன் இறந்துவிட்டால் தெற்கே தான் யமன் இருப்பதாகவும், தெற்கு நோக்கிதான் இந்த ஜீவன்களை யமன் அழைத்துச் செல்கிறான் என்றும், அப்படி அழைத்து செல்லுகின்ற யமனை காலால் உதைத்து அடியார்களை காத்து ரட்சிக்கின்றான் எம்பெருமான் என்று ஒரு காலை இருத்தி மறுகாலை தூக்கி நிற்கின்ற அந்த நடராஜ பெருமான், அவன் பிரம்ம வடிவான அந்த நடராஜ பெருமானுக்கு உற்சவம். அதன் பிறகு இது விஷ்ணு ஆலயமாக இருந்தால் அங்கே உள்ள மூர்த்தங்களுக்கு இது போன்ற உற்சவம். பிறகு ராமனுக்கு உற்சவம். இப்படி உற்சவங்கள் செய்து கொண்டே வரும் பொழுது சந்திரசேகர உற்சவம், இது எல்லா சிவாலயங்களுக்கும் முக்கியமாக செய்ய வேண்டியது. எந்தெருமான் சந்திரசேகரனாக இருந்து அகில புவனங்களையும் ரட்சிக்கின்றார். இவன் சிவனாக இருக்கிற பொழுது அங்கே ஜடை தெரிவதில்லை, புறை தெரிவதில்லை, கங்கை தெரிவதில்லை, அருவாய் உருவாய் இருக்கக்கூடிய லிங்க வடிவிலே காணப்படுகிறார். சந்திரசேகரன் என்று சொல்லுகிற பொழுதோ அல்லது சோமாஸ்கந்தர் என்று சொல்லும் பொழுதோ அவன் ஜடையுடனும் பிறையுடனும் மான் மழுவுடனும் புலித்தோளுடனும் ரிஷபத்தினுடனும் தும்புரு நாரதாதிகள் பரிவாரத்துடனும் பூதகணங்களுடனும் தேவ கணங்களுடனும் யட்ச கணங்களுடனும் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட சந்திரசேகர உற்சவம். அதன் பிறகு நவகிரகங்களுக்கெல்லாம் உற்சவம் செய்ய வேண்டும். பிறகு அம்பிகைக்கு உற்சவம் செய்ய வேண்டும். ஆலயத்திலே எந்த சிவாலயத்திலேயும் தெற்கு நோக்கி அம்பிகையினுடைய சன்னதி அமைந்திருப்பது உயர்ந்தது. அப்படிப்பட்ட அம்பிகைக்கு தனியாக ஒரு நாள் உற்சவம் செய்து அன்றும் இதுபோல் காலையிலே மகன்யாகம், ருத்ரம், மூலமந்திர ஜபம், ருத்ரஹோமம், பூர்ணாகூதி, அம்பிகை சம்பந்தமான யாகங்களை செய்வது, பிறகு அந்த அம்பிகைக்கு அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வது. அதன் பிறகு அம்பிகைக்கு உற்சவம் செய்து முடித்திருப்பால் மூலமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு உற்சவம். அந்த மூல பிரம்மத்திற்கு உற்சவம் செய்யும்போது இதே போல மகன்யாதம், ருத்ரம், மூலமந்திர ஜபம், ஸ்ரீருத்ரஹோமம், பூர்ணாகுதி செய்து வசோத்தாரை என்று யாகத்தை பூர்த்தி செய்து அதன் பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு பரிவார தேவதைகள் உற்சவம். அதாவது பரிவார தேவதைகள் என்றால் கணபதி, முருகன், அம்பிகை, நடராஜன், எம்பெருமான் என்ற முக்கியமான உற்சவங்கள் அல்லாமல் திக்பாலர்கள், அட்ட திக்பாலர்கள் என்று சிவாலயங்களிலே 8 திக்குகளிலே 8 கல்லை பதித்து திக்பாலர்களை ஸ்தாபனம் செய்திருப்பார்கள். இவர்கள்தான் நல்லதை நம்மிடத்திலே நிறுத்தி தீயவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய தேவதைகள். இந்த திக்பாலர்களுக்கும் அங்கே உள்ள சூரியன், சந்திரன், பைரவன், சண்டிகேஸ்வரன் இது போன்ற தேவதைகளுக்கெல்லாம்
நந்தி பகவானுக்கும் சேர்ந்து செய்கின்ற உற்சவம் தான் பரிவார தேவதா உற்சவம். அதன் பிறகு அம்பிகைக்கும் எம்பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம். இது மிகவும் முக்கியமானது. திருக்கல்யாணம் என்று ஏன் சொல்லுகிறோம்? நம்முடைய இல்லங்களில் நடக்கின்ற திருமணத்தை கல்யாணம் என்று சொல்வோம். ஆண்டவனுக்கு செய்யும் பொழுது அதற்கு திருக்கல்யாணம் என்று சொல்லுகிறோம். ஏன்? திரு என்று சொன்னாலே அது ஈஸ்வர அம்சமாகத்தான் அமைந்திருக்கும் என்று கருத்து. சாதாரணமாக நம்மை ஒருவன் பெயரிட்டு அழைக்கும் பொழுதே, உதாரணமாக இவர் பெயர் சுவாமிநாதன் என்று வைத்துக் கொள்வோம், திரு சுவாமிநாதன் என்று சொன்னால் அந்த திரு என்பது பிரம்மத்தை குறிக்கும். அந்த பிரம்மத்தினாலே தோற்றுவிக்கப்பட்டவன் இவன். ஆகையால் பிரம்மத்தை முதலிலே வைத்து படைக்கப்பட்ட பொருளை பின்னே சொல்லுவது வழக்கம். அந்த திரு என்ற சொல்லு பிரம்மத்தை குறிக்கும். திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு சுவாமிநாதன், திரு என்று சொல்லுவோமானால் அந்த பிரம்மத்தை குறித்து அந்த பிரம்மத்தினால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் கூறுவது வழக்கம். இப்போ திருக்கல்யாணம் என்றால் நம்முடைய இல்லங்களிலே செய்வது சாதாரண கல்யாணம், ஆண்டவனுக்கே செய்வது திருக்கல்யாணம். இது ரொம்ப விசேஷமான விஷயம். அதாவது கும்பாபிஷேக காலங்களிலே லிங்கத்தை தனியாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள், அம்பிகை தனியாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அதற்கு எந்திரங்களை அட்டவந்தனத்தின் பொழுது எந்திரங்கள், ரத்தினங்கள், ஆபரணங்கள், உலோகங்கள் இவையெல்லாம் போட்டு பிரதிஷ்டை செய்வார்கள். ஓராண்டு காலம் தொடர்ந்து இங்கே அபிஷேகமும் அர்ச்சனையும் ஆராதனையும் செய்யும் வரும்பொழுது சிவத்துவம் தனியாக வழங்கும், சக்தித்துவம் தனியாக வழங்கும். அதாவது சிவத்தினுடைய செயல் அதிகப்பட்டிருக்கும், தனியாக சக்தியினுடைய செயல் அதிகப்பட்டிருக்கும். சக்தியும் சிவமும் ஒன்றாக இணைந்தாத்தால் பேரருள் கிடைக்கும். சக்தியும் சிவமும் தனித்தனித்து இருந்தால் அங்கே ஒன்றுமே நடவாது. அருள் கிடைக்க வேண்டும் என்றால், அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் சக்தியும் சிவனும் இணைய வேண்டும். அப்படி இருவரையும் இணைய வைக்கும் உற்சவம் தான் திருக்கல்யாண உற்சவம். புராணங்களிலே உமாதேவியார் இறைவனை விட்டு பிரிந்திருந்தால், இறைவன் தனித்திருந்தான், இந்த நேரத்தில் தான் உலகத்திலே அக்கிரமங்கள் ஏராளமாக நடந்தன, அதற்கு தலைவராக காரகாசுரன் தோன்றினான், பிறகு தேவர்களெல்லாம் நாரணனை தலைவனாக கொண்டு தேவேந்திரனையும் அழைத்துக் கொண்டு மன்மதனை ஏவ, மன்மதன் சிவபெருமானுடைய தவத்தினை கழிக்க, பிறகு தவம் கழிக்கப்பட்ட அவர் கண் திறந்து நெற்றிக்கண்ணினாலே மன்மதனை எரிக்க, அந்த நெற்றிக்கண் பொறியிலிருந்து தோன்றி வந்தான் முருகப்பெருமான். இப்படி தோற்றம் ஏற்பதற்கு காரணம் அங்கே உமையவனும் எம்பெருமானும் இறைவனுக்கு மன்முதன் காரணமாக இருந்தார். சக்தி தனியாக இருந்தது, சிவம் தனியாக இருந்தது. இது இரண்டும் தனியாக இருந்தபோது அநேக அக்கிரமங்களுக்கு காரணமான, பாப செயல்களுக்கு காரணமான தாரகன் போன்ற ஏராளமான அசுரர்கள் தோன்றினார்கள். ஆனால் அதே சக்தியும் அதே சிவனும் இணைந்த உடனே என்னாயிற்று? அங்கே ஞானம் தோன்றியது. ஞானத்தை அறிந்தவன் தோன்றினான், ஞான பண்டிதன் தோன்றினான், முருகன் தோன்றினான், அக்கிரமங்கள் அழிந்தன, அரக்கர்கள் அழிந்தார்கள். ஆக சக்தியும் சிவமும் இணைவதற்குத்தான் கல்யாணம், திருக்கல்யாணம் உற்சவம் என்ற பெயர். அப்படி இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நாம் கண்ணால் பார்த்தாலே நம்மை பிடித்த கட்டளைகள் எல்லாம் விலகி நமக்கு நன்மைகள் ஏற்படுகின்றன என்று நம்மை சமூகத்திலே ஒரு திடமான நம்பிக்கை. திருக்கல்யாணத்தை ஒருவன் அவசியம் பார்க்க வேண்டும். உலகத்திலே நாம் கல்யாணம் செய்துகிறோம், நம்முடைய கல்யாணத்திலே கல்யாணம் ஏதோ அப்படியும் இப்படியுமாக நடக்கும், பிறகு இந்த தம்பதியர் எப்படி வாழ்கிறார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? நல்லபடியும் வாழலாம், கெட்டபடியும் வாழலாம், ஆனால் எத்தனை நாள் வாழப்போகிறார்கள் இவர்கள் வாழப்போவதில்லை. ஆனால் ஆண்டவனுக்கு திருக்கல்யாணத்தை நடத்துவதை பார்த்துவிட்டால் அவன் அழியாதவன். அழியாதவனுக்கு அழியாத மங்களமான இந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிறதே, அது எல்லோருக்கும் கிடைக்காது. கோடி ஜென்ம புண்ணிய சாதன சாதின என்று மகாராஷ்டிரத்தில ஒரு மகான் கூறியுள்ளார். அநேக கோடி ஜென்மாக்களிலே ஒருவன் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குமா? அப்பேற்பட்ட சக்தியையும் சிவனையும் இணைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடியதான் திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாண உற்சவம் நடந்த பிறகுதான் சிவசக்தியினுடைய அருள் நமக்கு, பிரம்மத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கிறது. இதைத்தான் ஆதிசங்கரர் சிவசக்தியாக யதி யுக்தோபவதி என்று சௌந்தர்ய நகரிலே துவக்கி வைத்து பாடுவார். சிவன் தனியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, சக்தி தனியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இவர்கள் இரண்டு பேரும் இணைந்த நிலையத்தால்
உலகத்து மக்களுக்கு பேரொருள் கிட்டும், சிவபலம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், நல்லவைகள் கிடைக்கும், தீயவைகள் அழியும் என்று வேதாகம புராணங்கள் பறைசாற்றுகின்ற காரணத்தினால்தான் மகான்கள் எல்லாம் இது போன்று குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடந்த ஆலயங்களிலே தொடர்ந்து இந்த மகத்தான ஆச்சரியக்கரமான இந்த பிரம்மோற்சவத்தை நடத்துகிறார்கள். இந்த பிரம்மோற்சவத்திலே மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி. 10 நாள் நிகழ்ச்சி நடக்கலாம், 15 நாள் நிகழ்ச்சி நடக்கலாம், 1 மாத காலம் நிகழ்ச்சி நடக்கலாம், ஆனால் இந்த திருக்கல்யாணம் இருக்கிறதே இந்த நிகழ்ச்சி தான் பேரருளை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. இந்த திருக்கல்யாணத்தை கோயில் சார்பிலே நடத்துவது வழக்கம், ஆனால் ஒரு சில ஆலயங்களிலே பக்தர்கள் தங்கள் உபயமாக இருந்து செய்வார்கள். அப்படி செய்வதனால என்ன பயன்? நான் ஏற்கனவே கூறியபடி அநேக கோடி ஜென்மாக்களிலே இவர்கள் புண்ணியம் செய்திருந்தால்தான் திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கும் ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைத்திருக்கும் பொழுது அதை நாம் நழுவ விடக்கூடாது. ஏனென்றால் நம் தெரிந்தோ தெரியாமலோ முந்தினை பயனாலே நாம் இப்பிறந்திருக்கிறோம், இப்புவியிலே பிறந்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் எத்தனை பிறவிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்குமோ இந்த பிறவியிலேயே நமக்கு அநேக கஷ்டங்கள், அநேக துக்கங்கள், அநேக ரோகங்கள், அநேக சந்தேகங்கள், அநேக பிரச்சனைகள், இவர்களை தீர்க்க முடியாமல் திண்டாடுகிறோம். சில சமயங்கள் நம்மை நாமே வெறுத்து போர்த்திக் கொள்வோம், நினைத்துக் கொள்வோம், ஏனடா பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், ஐயையோ பிறப்போ வேண்டாம் என்று கூறுவோம். வேண்டாம் என்று வாயினால் சொன்னால் கிடைத்து விடுமா அந்த பிறவாமை வரம்? ஆனால் சக்தியும் சிவனும் இணைய வைக்கக்கூடிய இந்த திருக்கல்யாணத்தை நாம் முன்னின்று நடத்தி கொடுப்போமானால், அதற்கு உபயோகத்தர்களாக இருந்து நடத்துவோமானால், அந்த புண்ணியம் நமக்கு இருக்குமானால் என்ன கிடைக்கும்? எப்படி சக்தியும் சிவமும் இணைந்ததுனாலே அது பூர்ண பிரம்மமாக இருக்கிறதோ அந்த பூர்ண பிரம்மமாக நம்மை அது ஆக்கிவிடும் நல்லடைவிலே. அப்போது பிரம்மத்திற்கும் நமக்கும் இடைவெளி இல்லாமல் இறைவனோடு இரண்டன கலந்து அந்த பேருந்த நிலை கிடைக்கும். 1000 யாகங்கள் செய்யலாம், பலன் உண்டு. 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம், பலன் உண்டு. 1000 மூடர்களுக்கு அறிவு போதிக்கலாம், பலன் உண்டு. இல்லை என்று வந்தோருக்கு இல்லை என்று சொன்னாமல் ஈர்ந்து கொடுக்கலாம், புண்ணியம் உண்டு. ஆலயத்திற்கு செல்லலாம், புண்ணியம் உண்டு. தீர்த்த யாத்திரைகள் செய்யலாம், புண்ணியம் உண்டு. நல்லவர்களை சந்திக்கலாம், புண்ணியம் உண்டு. நல்லவர்களை கேட்கலாம், பேசலாம், செய்யலாம், சொல்லலாம், புண்ணியம் உண்டு. தீர்த்த யாத்திரை செய்யலாம், கங்கை என்ன, சரஸ்வதி என்ன, கோதாவரி என்ன, நன்மதை என்ன, சிந்து என்ன, காவேரி என்ன, இப்படி பல புண்ணிய நதிகளிலே போய் தீர்த்தமாடி வரலாம், புண்ணியம் உண்டு. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம், புண்ணியம் உண்டு. அலங்காரம் செய்யலாம், புண்ணியம் உண்டு. அர்ச்சனை செய்யலாம், புண்ணியம் உண்டு. இந்த எல்லா புண்ணியங்களை காட்டிலும் சிகரம் வைத்த போன்ற புண்ணியம் தெரியுமா? இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி கொடுப்பதுதான். அதிலே நாம் முழுமையாக பொறுமையேற்று நடத்தி கொடுத்து விடுவோமானால் நம் இல்லங்களிலே என்றுமே அந்த சிவனும் சக்தியும் இணைந்து இருந்து எப்படி புது மன தம்பதிகள் ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டிலே ஒரு குதூகலம் காணப்படுமோ அப்பேற்பட்ட ஒரு குதூகலம் நம்முடைய இல்லங்களிலேயும் நம்முடைய உள்ளங்களிலேயும் தோன்றி அது நிரந்தரமான குதூகலமாக அமைந்து இகலோகத்திலும் சௌக்கியம் ஏற்பட்டு இந்த உடலை விடுத்து நீங்கங்கால் சிவலோகத்திலும் சென்று இகம் பரம் இரண்டு இடங்களிலேயும் நமக்கு நன்மைகள் முழுமையாக கிடைக்க இத்திருக்கல்யாண வைபவம் அவ்வளவு சிறப்பாக புராணங்களிலே பேசப்பட்டு வந்திருக்கின்றன, காணப்படுகின்றன. அப்படி மிக மிக உயர்வானது இந்த திருக்கல்யாண உற்சவம். இதன் பிறகு என்ன? திருக்கல்யாண உற்சவத்திற்கு பிறகு ஒரு சில சம்பிரதாயங்களிலே திருவிளக்கு பூஜை செய்வார்கள். இந்த பூஜையின் பெருமையை 1000 நாள் படைத்த ஆண்டவனாலேயும் சொல்ல முடியாது என்று, ஆதிசேஷனாலேயும் கூற முடியாது என்று பேச்சுவாக்கிலே கூறுவார்கள். என்னவென்றால் ஒரு 1000 நாட்கள் கொண்ட ஆதிசேஷனாலேயே இதனுடைய பெருமைகளை கூற முடியாது என்றால் ஒரு நாவு பழைத்த நம் போன்ற மனிதர்களால் எப்படி ஐயா கற்பனை செய்து பார்க்க முடியும்? ஆகையினாலே இத்திருவிளக்கு பூஜை எப்படி செய்வது, யார் செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அனைவருக்கு சந்தேகம் இருக்கலாம். குறிப்பாக இத்திருவிளக்கு பூஜையை பெண்கள் செய்வதுதான் சால சிறப்புடையது. ஆனால் உலகத்திலே பெண்கள் யார், ஆண்கள் யார்? வேதங்கள் கூறுகின்றன, சகஸ்திர சீருஷா புருஷா,
ஏவ புருஷக ந அபரக, பூர்ண பிரம்மமான ஆண்டவன் ஒத்தன்தான் ஆண், நாம் அனைவருமே பெண்கள். வேஷ்டி கட்டி கொண்டிருக்கிறதுனால, காலுரை போட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால நாம் ஆண் என்று கூறிக்கொள்ள முடியாது. உள்ளே இருக்கும் ஆத்மா பெண்மையானது, அது ஜீவாத்மா. ஜீவா என்ற சொல்லே பெண்பாலுக்குரியது. ஆக நாம் அனைவருமே பெண்கள். ஆண்டவன் ஒருவன்தான் ஆண். நம்மை ஆண்டவருடன் இணைத்து வைக்க இத்திருவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பாக நமக்கு பயனளிக்கிறது. இந்த திருவிளக்கிலே இரும்பினால் செய்யப்பட்ட விளக்கினை உபயோகப்படுத்தக்கூடாது. பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட விளக்கு உபயோகப்படுத்தலாம், தாமிர விளக்குகள் உபயோகப்படுத்தலாம், தங்கத்திலே விளக்கு செய்து உபயோகப்படுத்தலாம், வெள்ளியிலே செய்து பயன்படுத்தலாம், பித்தளையிலே செய்து பயன்படுத்தலாம். எக்காலம் கொண்டும் திருவிளக்கு பூஜைக்கு எவர் சில்வரோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இரும்போ பயன்படுத்தக்கூடாது. அதை சாஸ்திரத்திற்கு புறம்பானது. அந்த விளக்கிலே ஐந்து முகங்கள் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஏன் ஐந்து முகங்கள் எதற்கென்றால், இந்த உலகத்தை படைப்பதற்கு ஆண்டவன் பஞ்சபூதங்களை முதலிலே சிருஷ்டி செய்தார். பிறகு மனிதர்களாகிய நம்மை படைப்பதற்கு ஐம்புலங்களினாலே படைத்தார். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனுக்கே சத்யோஜாதன் என்றும் தற்புருஷம் என்றும் வாமதேவம் என்றும் அகோரம் என்றும் ஈசானம் என்றும் ஐந்து முகங்கள். ஐந்து முகத்தோடு விளங்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஐந்து பூதங்களினாலே ஐம்புலங்களை கொடுத்து நமக்கு நம்மை படைத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த ஆண்டவனை அவன் எப்படி இருக்கிறார், அவன் நீரா இருக்கிறானா, அவன் நெருப்பா இருக்கிறானா, அவன் எப்படியும் இருக்கின்றான். இருந்தாலும் வேதங்கள் இவன் எப்படி இருப்பினும் அவனை ஒரு ஜோதி ஸ்வரூபனாகவே காண்கிறது. அந்த ஜோதிர், பகிர் ஜோதிர், ஆத்ம ஜோதிர் என்றெல்லாம் வர்ணிக்கின்றன இந்த வேதங்கள். ஜோதி என்றாலே ஒளி. அறிவு புறப்பட்டு விட்டதா என்றால் என்ன அர்த்தம், அவன் உள்ளத்திலே ஒளி பிறந்து விட்டது, அவனுக்கு ஒளி கிடைத்து விட்டது என்றால் ஞானம் பிறந்து விட்டது என்று அர்த்தம். ஆக அறியாமை என்னும்படியான அறிவீனம் நம்மை விட்டு போக, ஐம்புலன்களும் அவன்பால் ஈர்க்க, இனியும் இந்த ஐந்து பூதங்களினாலே தோற்றிக்கப்பட்ட உலகத்திலே பிறவாமல் இருக்க, ஐந்து முகம் கொண்ட அந்த இறைவனுடைய திருவடியில் இரண்டரை கலக்க, அவனை ஜோதி வடிவிலே நினைத்து விளக்கு ஏற்றி பூஜிப்பதுதான் திருவிளக்கு பூஜை. இந்த திருவிளக்கு பூஜை செய்கின்ற பொழுது அதில் என்ன எண்ணெய் விட வேண்டும், நல்ல எண்ணெய் விட வேண்டும். பிறகு திரி ஏற்ற வேண்டும். ஐந்து முகங்கள், ஐம்புலன்களுக்கும் ஐந்து பூதங்களுக்கும் பிரதிநிதியாக ஐந்து முகங்களை ஏற்றி அதிலே பூர்ண பிரம்மமாக விளங்கக்கூடிய அந்த இறைவனை சக்தியாக நினைத்து பாவித்து, அம்பிகையாக நினைத்து பாவித்து அங்கே அப்பூஜையை துவங்க வேண்டும். நல்ல எண்ணெய் என்றால் என்ன அர்த்தம், இப்பூஜை செய்யும் பொழுது அந்த ஜோதி நம் உள்ளத்திலே தெரிய வேண்டும். அந்த விளக்கை ஏற்றுவது ஏற்கென்றால் வெளியிலே தெரிகின்ற ஜோதி உள்ளே தெரிய வேண்டும், ஆன்ம ஜோதி தெரிய வேண்டும். அங்கே ஜோதி தெரிய வேண்டும் என்றால் நல்ல எண்ணெயை ஊற்ற வேண்டும். இங்கே ஆத்மாவில் ஜோதி தெரிய வேண்டும் என்றால் நல்ல எண்ணத்தை ஊற்ற வேண்டும். நல்ல எண்ணெய் அங்கே, நல்ல எண்ணம் இங்கே. சரி, அங்கே திரியை வைக்க வேண்டும், இங்கே நாம் திரிய வேண்டும். பல தீர்த்த யாத்திரைகள், பல புண்ணிய கஷேத்திரங்கள், பல மகான்களை போர்த்து திரிந்து திரிந்து பார்த்து அந்த திரிந்தவைகளையெல்லாம் நாம் உள்ளே எண்ண வேண்டும். அதற்குத்தான் அங்கே திரியை வைத்திருக்கிறார்கள். பிறகு அந்த திரியை பற்ற வைக்க வேண்டும். திரிந்த அனுபவங்களை நம் உள்ளங்களிலே இறைவனுடைய திருவடியை பற்றுவதற்கு வழி என்ன என்று நினைத்து பற்ற வைக்க வேண்டும். இப்படி அந்த விளக்கினுடைய தத்துவத்தை கூறி அப்பேற்பட்ட திருவிளக்கு பூஜையை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், குழந்தைகள் செய்யலாம், வயோதிகர்கள் செய்யலாம், உட்புறையவர்கள் செய்யலாம், ஏன் பாதித்தர்களும் செய்யலாம், கணவனை இழந்த விதவைகளும் செய்யலாம். யாருமே செய்யத்தக்கதுதான் இந்த திருவிளக்கு பூஜை. ஆனால் ஒரு சில இடங்களிலே பெண்களை மட்டும்தான் செய்யச் செல்கிறார்கள். ஆண்டவனுக்கு ஆண் என்றோ பெண் என்றோ, உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ வித்தியாசம் கிடையாது. ஆனால்
அவன் அவனுக்கு எல்லோரும் ஒன்றுதான், அனைவரும் செய்யலாம். செய்கின்ற பொழுது செய்கின்றவர்கள் தலைக்கு நீராடி உடலை சுத்தமாக வைத்து உள்ளத்தை சுத்தமாக வைத்து எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி ஒருவர் இத்திருவிளக்கு பூஜையிலே அமர்ந்து பூஜை செய்து விடுவானால் இறை அருளினாலே இவன் ஐம்புலன்கள் இவனை அந்திய காலத்தில் ஏமாற்றாமல் போகும். அருள்கிரியால் பாடினார், மைவரும் கண்டத்து மைந்தா என்று ஆண்டவனை முருகப் பெருமானை கூறி இவ் ஐவரும் கைவிட்டு அழும்போது என்று கேட்கிறார். இந்த ஐந்து புலன்களும் ஒரு நாள் என்னை கைவிட்டுவிடும், அந்த நேரத்தில் மைவரும் கண்டத்து மைந்தா நீ வருக வேண்டும். நீ சிகண்டியில் ஏறும் பிரானே எந்த நேரத்திலும் நீ கோலக்குரத்தியுடன் வருவாய் என்று அழைக்கின்றார். அப்பேற்பட்ட ஆண்டவன் அந்த பிரம்மம் நமக்கு பரிபூர்ணமாக அருள் செய்வதற்காகத்தான் இந்த குத்து விளக்கு பூஜையை செய்கிறார்கள், திருவிளக்கு பூஜையை செய்கிறார்கள். குத்து என்றால் இறைவனுடைய எண்ணத்தை உன் மனதிலே குத்திக்கொள், பிறகு விளக்கு, அதை பற்றி நீ விளக்கிக்கொள் என்றுதான் கருத்து. அப்பேற்பட்ட அந்த குத்து விளக்கு திருவிளக்கு பூஜையினை செய்வதனாலே ஆதித்யன் சோமன் கங்காரகம் புதன் சுக்கரன் சனீஸ்வரன் ராகு கேது போன்ற கிரக தோஷங்கள் இருந்தால் அது அப்பொழுதே விலகுகிறது. அட்டமத்து சனிக்காரனாக இருந்தாலும் ஏழரை நாட்டி சனி உறவுகளாக இருந்தாலும் அந்த சனியினுடைய தோஷம் அவர்களை பாதிக்காமல் அந்த திருவிளக்கு காப்பாற்றுகிறது. அது மட்டுமா, இகலோகத்தில் இவனுக்கு வேணுங்கிற வசதிகளை செய்து கொடுத்து பரலோகத்திலும் இவனுக்கு நற்கதி கிடைப்பதற்கு அது ஒளியை கொடுக்கிறது. இங்கே புதியிலே இவன் திருவிளக்கு ஏற்றி பூஜை செய்தால் நாளைக்கு மறு ஜென்மா எடுக்காமல் இவன் சொர்க்கத்தை நோக்கி திருக்கையாயத்தை செல்லும்போது அங்கே இந்த திருவிளக்கு தோன்றி வழியை காட்டி கொடுக்குமா. ஒருவேளை போகின்ற வழியிலே இவன் செய்த ஊழியினாலே அஜ்ஞானமாகிய இருட்டு இருக்குமானால் இந்த மெஞ்ஞானமான ஒளி விளக்கு அங்கே வந்து வழிகாட்டும். இன்று செய்கின்ற இத்திருவிளக்கு பூஜை அங்கு போய் வழிகாட்டும். இப்படி வாழ்க்கையிலே ஒருவன் 108 முறை திருவிளக்கு பூஜை செய்து விடுவானாகில் அவன் அம்பாளுடைய பரலோகத்தை மணித்வீபத்தை அடைகின்றான் என்று பிரம்மாண்ட புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான இந்த திருவிளக்கு பூஜை, இதை ஒரு சில ஆலயங்களிலே பிரம்மோற்சவத்தோடு இணைத்து நடத்துவதும் வழக்கம். இது பிரம்மோற்சவத்தோடு தான் நடத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை, இதை தனிப்பட்ட முறையிலும் நடத்தலாம். இப்படி பிரம்மோற்சவத்தினுடைய பூர்த்திக்கு வரும்பொழுது ஈஸ்வரனுக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்து அதன் பிறகு ஏற்றப்பட்ட அந்த கொடி இருக்கிறது அதை அன்று இறக்க வேண்டும். அதுக்கு துவஜ விமோகம் என்று பெயர். ஏற்றும் பொழுது துவஜாரோகணம் என்று பெயர், இறக்கும் பொழுது துவஜ விமோகம். பிறகு மங்களாரதிகள் முதல் முடித்துக் கொண்டு அதற்கு அடுத்த நாளிலிருந்து சில ஆலயங்களிலே 10 நாளும் நடத்துவார்கள், 20 நாட்களும் நடத்துவார்கள். விடையாற்றும் உற்சவம் என்று பெயர். விடை என்றால் நந்தி பகவான். இந்த நந்தி பகவான் திருக்கல்யாணமான அம்பிகைக்கும் எம்பெருமானுக்கும் தன்னுடைய கல்களை எல்லாம் காண்பித்து ஆடல் பாடல் இயல் இசை நாடகம் என்று கூறுகிற அனைத்து கலைகளையும் ஆண்டவனுக்கு தான் சமர்ப்பிக்கின்றார். இந்த விடையாகிய நந்தி பகவான் பகவானுக்கு ஆற்றுகின்ற உற்சவம். இப்படி விடையாற்றி உற்சவம் என்று எம்பெருமான் நந்தி பகவான் நடத்துகின்ற உற்சவம், இதைத்தான் நாளிலே விடையாற்றி உற்சவம் விடையாற்றி உற்சவம் பேசுவார்கள். உண்மையான பொருள் விடை ஆற்றும் உற்சவம். இந்த பிரம்மோற்சவத்திற்கு முக்கியமானது மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், கொடியேற்றம், அதன் பிறகு பஞ்சமூர்த்தி பூஜைகள், யாகங்கள், ஹோமங்கள், அதன் பிறகு பரிவார தேவதா உற்சவங்கள், முக்கியமாக திருக்கல்யாண உற்சவம், அதன் பிறகு துவஜ விமோகம் விடையாற்றும் உற்சவம். இதற்கெல்லாம் நடுநாயகமாக விளங்கக்கூடியது கொடிமரம். அந்த கொடியின் மரத்தின் கீழ்த்தான் இத்தனை காரணியங்களை நடத்த வேண்டும் என்று விதியினாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூறியபடி அந்த கொடி தோன்றும், கொடிக்கடுத்து பலிபீடம் தோன்றும், பலிக்கு பிறகு நந்தி தோன்றும், நந்திக்கு பிறகு இறைவன் காண்பான். என்ன அர்த்தம்? நாம் இறைவனை நோக்கி ஓட வேண்டும், நம்முடைய அனுபவமாகிய கொடியை ஏற்ற வேண்டும். ஏற்றிவிட்டு நம் தீ நம் தீ நந்தி அல்ல நம் தீ நம்முடைய தீவினைகளை எல்லாம் நம் தீவினைகள் நம் தீவினைகள் நம் தீ நம் தீ இந்த நம் தீவினைகளை அங்கே உள்ள பலிபீடத்திலே பலி கொடுத்து விட்டு
புண்ணியம் பாபம் இரண்டும் அற்ற நிலையிலே எம்பெருமான் சன்னதியிலே போய் இரண்டரை கலக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஆலய அமைப்புகள் அமையப்பெற்றிருக்கின்றன நம்முடைய சமயத்திலே என்று கூறி இது போன்ற வழிபாடுகளை நாம் தொடர்ந்து செய்வோம், இறையொருளை பெறுவோம். வாழ்க இந்நாட்டு மக்கள், வாழ்க இவ்வுலக மக்கள், வாழ்க இவ்வையகம், வாழ்க நம்முடைய சமயம் என்று வாழ்த்தி விடைபெறுவோம். ராதே கிருஷ்ணா.